வணக்கம் நண்பா வெல்கம் டு சினிமா தமிழா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கணக்கான காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் செவன்டீன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஷாடில் அவைலபிளாக இருக்குது பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்துக்கோங்க வாங்க நம்ம டேரக்டாக எப்பிசோட் போயிடலாம் ஓப்பன் உடனே குணாவும் குணாவோடய ஃப்ரெண்டு புல்லட்டின் தான் கட்டுறாங்க புல்லட்டு ஓகேமாச்சா நமக்கு யாருமே பணம் தர மாட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் பேசாமல் ஃபைனான்ஸ்ல போயிட்டு பணம் கேட்கலாமாச்சா நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகேன்னு சொல்லிட்டு குணாவும் குணாவும் ஃப்ரெண்டும் போய்ட்டு ஒரு ஃபைனான்ஸில் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு அவனோட பிளானை சொல்கிறாங்க பிளானை சொல்லிவிட்டு ஓகே நான் காசு தரேன்ப்பா அசுவிட்டு கழித்து யார் போடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கற என் ஃப்ரெண்டு போடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லைப்பா அவன் ஃப்ரெண்டுலாம் போட முடியாது பேசாமல் அவங்க அப்பா வச்சுருக்கா ஸ்கூல் அந்த ஸ்கூலோட டாக்குமெண்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நான் உனக்கு ஐம்பது ரூபா பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனான்சர் சொல்கிறான் சொன்ன உடனே சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்துட்டு குணம் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை மச்சான் ஸ்கூலெல்லாம் வைக்க முடியாது அதுக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய ஆகும் மச்சான் ஸ்கூலை மட்டும் விட்டு வேற ஏதாவது வீட்டு பத்திரம் கேட்டா கூட கொடுத்துடலாம் பட் அவன் ஸ்கூல் பத்திரம் கேட்குறான் நான் எப்படி கொடுக்குறது கொடுக்க முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் பேசிட்டு இருந்தேன்னா சரி ஓகே மச்சான் இது என்ன நடக்குது எப்படி பாப்புன்னு பார்த்துக்குவோம் இப்பொழுதுக்கு நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அங்க கட் பண்ணிட்டு நம்ம தான் கட்டுறாங்க ஆதி ஸ்கூலுக்கு வெளியில என்னன்னு இருக்கான் அப்போது ஸ்கூலுக்கு போகிற அபி பா ஆதியை பார்த்து நின்று நின்ன உடனே அபிகிட்ட போயிட்டு அபி ஏன் அபி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா நான் உன்னை ரொம்ப சின்சியாக லவ் பண்ணுறேன் உன் அப்பா அம்மா விட உன நல்லா பார்த்துக்குவேன் ப்ளீஸ் அபி என் கூட வந்துடு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன அபி இல்லை முடியாது அப்படி அப்படின்னு கத்துறா கற்றுற உடனே கோபமான ஆதி இல்லை நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு இவனை புரிஞ்சுக்க மாட்டேறேன் நான் இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து பிளேட் எடுத்து அவன் கையை கழிக்க ஆரம்பிக்கிறான் கையை கிழிச்சிக்கிட்டே இருக்கான் அபி கத்திக்கிட்டு பயந்துக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அபி ஓகே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ அப்படின்னு சொல்லிடுறான் சோ நான் உன்னை ஆதி எடுத்துறேன் எடுத்துட்டு ஓகே அப்படி என்னை நான் லவ் பண்ணுறல உண்மையாகவே நான் லவ் பண்ணுறதில்ல நீ சும்மா சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை உண்மையாகவே லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் என்னை விட்டு விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் சரி ஓகே அபி நீ ஸ்கூலுக்கு கிளம்ப நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அப்புறமே வந்து ஈவினிங் ஒன்று மீட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் இல்லை அபி நீ என்னை லவ் பண்ணுறதானே நீ கிளம்ப அப்படி போதும் அப்படி எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவன் ஆதி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான் அங்கே கட் பண்ணிவிட்டு மலர் டீச்சரை காட்டுறாங்க மலர் டீச்சர் ஹரித்தாவையும் நந்தினி கூப்பிட்டு இருக்காங்க நந்தினி கிட்டே ஏன் ரொம்ப சோகமாக இருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஹரித்தா மேம் அவனோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அதனால தான் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கா டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி ஓகே அப்படியா கவலைப்படாத கொஞ்ச நாளில் சரியாயிடுவாங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நந்தினி இல்லை மேம் எனக்கு வெல்கம் ஸ்பீச்சை வேறு யாட்டையாக கொடுத்துருங்களேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே மலை டீச்சர் இல்லை இல்லை நீ பயப்படாமல் பண்ணு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளு நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாக இது நீ தான் பண்ணணும் நீ பண்ணணுன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும் உனைய பார்த்து எல்லாம் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் கொடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு ஓகே நீ பண்ணு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தினியும் ஹரித்தாவையும் கிளாஸுக்கு அனுப்பிவிட்றாங்க இங்கே நடக்கிற எல்லாத்தையும் கௌதமும் விக்கியும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கௌதம் ஒரு மாதிரி சேடாக சேடா உட்காந்துருக்காங்க என்னமாச்சா என்னாச்சு நீ சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி விக்கி கேட்குறான் இல்லை இல்லைமாச்சா நந்தினி ரொம்ப பயப்படுறான் அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே ஓகேமாச்சா விடுமச்சா அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கே கட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு லேப்பை காட்டுறாங்க கெமிஸ்ட்லேப்பில் பசங்கள்லாம் எக்ஸ்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிவிட்டு எல்லோரும் அவர் முடிச்சு கிளம்புறாங்க கிளம்பும்போது அபி மட்டும் அங்கேயே உட்காந்துருக்கா கலையை அவன் பக்கத்துல என்ன இருக்கான் கலை அபிகிட்ட ஏன் அபி ரொம்ப சோகமா இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறான் அந்த டைம்ல ஆதி ஜனலொலியா வந்துட்டு அபி என்னோட கையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரியாயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டலில் காம் காமிச்சுட்டு வந்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீ பயப்படாத நான் நைட் உனக்கு கால் பண்ணுறேன் அபி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் கலையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் உடனே சொல்லிட்டு ஆதி கிளம்பிடுறான் கிளம்பினோடனே கலைய யாரு அபி உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கேட்ட உடனே அபியும் ஆமா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேககமாக கிளம்பி போயிடுறான் அங்கே கட் பண்ணிட்டு நைட்டு பசங்களை காட்டுறாங்க பசங்க எல்லாம் நைட்டு குரூப்பாக உட்காந்து என்னடா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அபியை மட்டும் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அபி இருந்தால் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு இருப்ப கௌதமை அபி என்ன அப்போ பண்ணிட்டா அபி எப்போ வேணாலும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவா அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை ஏன் எல்லோரும் ரொம்ப ஒர்த்தப்படுறீங்க வாங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது கௌதம் மட்டும் நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க நான் அப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே உடனே கோபி வந்துட்டு எப்பவுமே நீ லேட்டாக தான் கிளம்பி வாடா கண்டிப்பாக நீங்கள் நீ சீக்கிரம் கிளம்பணும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் கோபியாக கௌதமையும் கூட்டிகிட்டு கிளம்புறான் கௌதமாக அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்த உடனே வீட்டில் அவங்க அப்பாவும் அம்மா ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு கௌதம் ரொம்ப கோவம் ஆகிட்டு திரும்பிய வெளியில் வந்து அதே இடத்துல உட்காந்துக்கிறான் அங்கே கட் பண்ணிட்டு நந்தினியை கட்டுறாங்க நந்தினி நைட்டு படிச்சுட்டு இருக்கா படிச்சுட்டு இருக்கிறப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் எடுத்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி படிக்கிறாள் படிச்சுட்டு இருக்கிறப்போ திரும்பி மெசேஜ் ஃபோட்டோஸ்ன்னு வந்துட்டுருக்கு என்னென்னு உள்ளே போய் பார்க்கும்போது ஆதி தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கான் உடனே இன்னொரு கால் வருது அதை எடுத்து பேசும்போது ஆதி பேசுகிறான் ஆதி இந்த மாதிரி அப்படி ஏன் அப்படி என் ஃபோன் எடுக்க மாட்டேறேன் லவ்வர்ஸ்லாம் நைட்டு ஃபுல்லாக பேசணும் அப்படி என்கிட்ட நீ பேசிக்கிட்டே இரு நான் கால் பண்ணலாம் நீ கால் பண்ணி பேசணும் அப்படி ஏன் அப்படி இப்படி இருக்க நீ நானும் லவ் தானே பண்ணுறோம் லவ் பண்ணுறவங்க இப்படியா இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடாது இனிமே ஏன் நீ அந்த பசங்களோட அந்த குரூப்போட சுற்றிக்கிட்டு இருக்க அவங்களோட பேசாத சுத்தாத எங்கேயா வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டுனா சொல்லு அப்படி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அபி ஃபோனை கீழே வச்சுட்டு அழுதுகிட்ருக்கா அங்கே கட் பண்ணிட்டு காலையில் பசங்களை கட்டுறாங்க பசங்க எல்லாரும் காலையில உட்காந்துக்கிட்டு நம்ம ராக் ஸ்டார் அசோக்கை எப்படி கூப்பிடுறது அவர் எப்படி போய் மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல வாட்ச்மேன் உள்ளே வராரு வாட்ச்மேன் உள்ள வந்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க ராக் ஸ்டார் அது எதுன்னு எதோ பேசிட்டீங்கன்னாடா மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கேட்கும்போது இல்லை வாட்ச்மேன் உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது நீங்களா எம்ஜிஆர் காலத்து ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னவனே டே என்னன்னு சொல்லுங்கடா என்னால புரியுதா புரியலையான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னவனே பசங்க இந்த மாதிரி ராக் ஸ்டார் இருக்கார்ல அவர் நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சாராம் அவர் இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணலான்னு பாக்குறோம் பட் அதுக்காக அவரை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னவனே நம்ம வாட்ச்மேன் டே அவர் எனக்கு நல்லா தெரியும்டா ரொம்ப நல்லா பழக்கம்டா அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன் பேசுவோம்டா வேண்டா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னொன்னே வாட்ச்மேன் என்ன வாட்ச்மன் சொல்கிறீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே இல்லைடா உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த ஸ்கூலில் தான் படித்தான் எனக்கு ரொம்ப பழக்கம்டா என்னை எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து மரியாதையோட என்கிட்ட பேசுவான்டா எனக்கு அவனுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே பசங்க ஓகே சார் ஓகே வாட்ச்மேன் அவர் நம்பர் இருக்கா நம்பர் இருந்தால் கொடுங்க அவர் ஃபோன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே இல்லைடா அவர் நம்பர் எங்கேயோ இருந்துச்சு பட் எங்கே வச்சேன்னு தெரியல மறந்துட்டேன் அவரோட வீடு மட்டும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோன்னே பசங்களாம் சரி ஓகே சார் வாட்ச்மேன் நம்ம நாளைக்கோ நாள் தெரிச்சா அவர் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டவொன்னே ஓகே நம்ம போகலாடா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேனு சொல்கிறாரு பசங்க சரி ஓகேடா நம்ம வாட்ச்மேன் சகாயத்தை கூட்டிட்டு நம்ம அவரை போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அவருக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்போ ப்ரோக்ராம் செலிப்ரே செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பசங்க இருக்காங்க பேசிகிட்டு இருக்கோம் சரி வாட்ச்மேன் ஓகேடா அவரை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ண பக்காவாக பண்ணிடலாம் பயப்படாதீங்கடா இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஸ்கூலோட பேரே இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாண்டி வாட்ச்மேன் வாட்ச்மேன் எனக்கு அவர் கூட ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து தர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டவொன்னே வாட்ச்மேன் டேய் அதை ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுமா அவர் வந்தாருன்னா அவர் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி கூட அதை விட்டுட்டு செல்ஃபி கிழ்பின்னு சின்ன குள்ளத்தனமாக அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பசங்களை கலாய்ச்சிட்டு போறாரு பசங்க எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் தேர்ட்டி நம்ம செவன்ட்டினை முடிக்கிறாய் ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்குள்ளே உடனுக்குடன் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுக்குவோம் நன்றி வணக்கம்